இந்த மாதிரி இங்கே தப்பு நடக்குது அங்கே தப்பு நடக்குது அப்படின்ட்டு டயலாகை வச்சு இந்த பிரச்சாரங்களை சொல்லுவாங்க. இது சரியா இந்த விஜயகாந்த்லாம் கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து பாகிஸ்தான் திட்டுவார் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிரச்சாரமாக பேசுவாங்க. இந்த படத்தின் திரைக்கதை அமைக்கப்பட்ட விதத்தில் இது பிரச்சாரம், இவர் பேசுகிறது இந்த மாதிரி வேணுக்குன்னு டயலாகை பேசுகிறார் அப்படின்ற மாதிரிலாம் எந்த உணர்வும் உங்களுக்கு தோன்றாது. அவன் 99 பேர் சொல்கிறார்களே என்பதற்காக ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அவன் மனசாட்சி எதை சொல்கிறதோ அதைத்தான் கேட்க வேண்டும் என்று காந்தி சொல்கிறார். எனக்கு இந்த போர்ஷன் ரொம்ப பிடிச்ச போர்ஷன். இது போல் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குல்ல, இந்த சம்பவம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கதையாக பின்னா இப்படி இருக்கும், அதுதான் ஜனகணமன. இது கேட்குறதுக்கு உங்களுக்கு தோணும், இது என்ன ஹைதராபாத்தில் ஒரு ரேப்பு, ரோஹித் வெம்புலா சூசைடு, ஜெயின் யூனிவர்சிட்டியில் அட்டாக், இதெல்லாம் எப்படி கதையாக பின்னா முடியும் என்பதை இயக்குனர் நிரூபித்திருக்கிறான். அவன் ஒரு கிரிமினல் ஒரு தப்பு பண்ணுறான்னா அவன் பண்ணுற தப்பையே வந்து ஒரு சிஸ்டத்துலேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பண்ணுறதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இதுக்கு எதுக்கு இந்த சட்டம் கோட்டுடலாம்? ஆளுகால் கையில் துப்பை கட்டு யார் நல்லா சுடுறாங்களோ சுட்டுட்டு போங்கன்ட்டு விட்டுலாம் இல்லையா? அதுக்கப்புறம் இந்தியாவில் பாலியல் வன்முறையும் நடக்கலையா? இந்த படத்துலேயே ஒரு காட்சி வரும், ஒவ்வொரு 16 நிமிடங்களுக்கு ஒரு முறை பாலியல் வன்முறை இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்டிசி வேர்ல்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஒரு பார்க்க நினைத்து தவற விட்ட ஒரு திரைப்படத்தை, இப்போ வந்த படம் ரொம்ப படைப்படம் நினச்சிடாதீங்க, பார்க்க விட்டு ஒரு தவற விட்ட ஒரு திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். ஜனகண மன என்பது அந்த திரைப்படத்தின் பெயர். மலையாள நடிகர் திரு பிருத்திவிராஜ் அவர்கள் தயாரித்து தியேட்டர்களில் வெளியாகி ஓடிய திரைப்படம், ஒரு பரவலான வரவேற்பை பெற்ற ஒரு திரைப்படம். இங்கே வந்தப்போ நண்பர்கள் நிறைய பேர் வந்து இந்த படம் நல்லா இருக்குது, போய் தியேட்டரில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நேரம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் என்னால் போக முடியல. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஓடிடியில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதை 2 நாட்களுக்கு முன்பாக பார்க்க நேர்ந்தது. அந்த ஒரு சில படைப்புகள் வந்து சமுதாயத்தின் மனசாட்சியை பிடித்து உழுக்கும் அல்லவா, அது போன்ற ஒரு திரைப்படமாக ஜனகணமான திரைப்படத்தை தயக்கமில்லாமல் நான் சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனோம்னா, நான் பார்த்த இதுவரை பார்த்த மிகச்சிறந்த திரைப்படங்களில் முதல் 10 வரிசைக்குள் இந்த திரைப்படம் இடம் பிடிக்கும் என்றால் இந்த திரைப்படம் எப்போ எந்த அளவுக்கு என் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். கதை அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடந்த 8 ஆண்டுகளாக இந்தியாவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், இந்தியாவில்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடக்கக்கூடிய சம்பவங்கள், நான் சொல்கிற சம்பவங்கள் வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் வந்து மாணவர்களை புகுந்து அடித்தது, தலித்து மாணவர் என்ற ஒரே காரணத்துக்காக ரோஹித் வெமுலா தற்கொலை செய்ய தூண்டப்பட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டது, சென்னை ஐஐடியில் ஃபாத்திமா என்ற மாணவியை மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்ய தூண்டியது, இந்தியா முழுக்க நிலவக்கூடிய மதவெறி, பெயரை வைத்து இவர் இஸ்லாமியர் என்பதால் அவருக்கு தனியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, வேறு மாதிரியான நடவடிக்கைகளை வேறு மாதிரியான அவரை நடத்துவது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்தியாவில் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இது போக வந்து ஹைதராபாத்தில் ஒரு கேங் ரேப்பு, சமீபத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பில் அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் நம்ம பார்த்தோம். அந்த கேங் ரேப்பு ஒரு டாக்டர், அவர் வந்து ஒரு 4 பேரால் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு எரித்து கொல்லப்பட்டார் என்ற நினைவு. அதுக்கு பிறகு அந்த 4 பேரை கூட்டு போய் கிரைம் சீனை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை, ஹைதராபாத் காவல்துறை அதை அவர்களை சுட்டு கொன்று, அது பரபரப்பாக ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டு அந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் நடந்து சென்றபோது மக்கள் பாலத்தின் மீது இருந்து பூவை அள்ளி கொட்டி, அன்று அந்த என்கவுண்டரை எதிர்த்து பேசினவங்களெல்லாம் மனிதகுல விரோதிகள் போல மக்கள் பார்க்கும் அளவுக்கு பொதுபிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. இது போல் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குல்ல, இந்த சம்பவம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கதையாக பின்னா இப்படி இருக்கும், அதுதான் ஜனகணமன. இது கேட்குறதுக்கு உங்களுக்கு தோணும், இது என்ன ஹைதராபாத்தில் ஒரு ரேப்பு, ரோஹித் வெம்புலா சூசைடு, ஜெயின் யூனிவர்சிட்டியில் அட்டாக், இதெல்லாம் எப்படி கதையாக பண்ண முடியும் என்பதை இயக்குனர் நிரூபித்திருக்கிறார், அதான் சிறப்பு. எப்போவுமே இந்த மாதிரி திரைப்படங்களில் வந்து எனக்கும் அது பிடிக்காது, ஒரு பிரச்சார நெடி இருக்கும். அதாவது என்னென்னா, இந்த மாதிரி இங்கே தப்பு நடக்குது அங்கே தப்பு நடக்குது அப்படின்ட்டு டயலாகை வச்சு இந்த பிரச்சாரங்களை சொல்லுவாங்க. இது சரியா இருந்த விஜயகாந்த்லாம் கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து பாகிஸ்தானை திட்டுவார் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிரச்சாரமாக பேசுவாங்க. அந்த மாதிரி இது அது போன்ற பல காட்சிகள் இதில் இருந்தாலும், இந்த படத்தின் திரைக்கதை அமைக்கப்பட்ட விதத்தில் இது பிரச்சாரம், இவர் பேசுகிறது இந்த மாதிரி வேணுக்குன்னு டயலாகை பேசுகிறார் அப்படின்ற மாதிரிலாம் எந்த உணர்வும் உங்களுக்கு தோன்றாது. ஃபஸ்ட்டு ஹாஃப், படத்தோட ஃபஸ்ட்டு ஹாஃபு பார்த்தீங்கன்னா, படம் வந்து முழுக்க முழுமையான படமே கிட்டத்தட்ட 2 hours 40 minutes ஓடக்கூடிய படம், முழுக்கவே வந்து தொய்வு இல்லாமல் நரேஷன் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படம் வந்து இந்த படத்தை பற்றி ரொம்ப எளிமையாக வந்து சொல்லணுன்னா, இன்டர்வல் பிளாக்கில் மகாத்மா காந்தியோட ஒரு கோட்டு, அவர் கூறிய ஒரு
வாசகத்தை வந்து அவர் அந்த ஹீரோ பிருத்திவிராஜ் நடந்து போகும்போது அதை அந்த மேலே அந்த போர்டில் இருக்கும். மனசாட்சி என்று வரும்போது பெரும்பான்மையின் சட்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்றார். சிம்பிளாக என்னென்னா, பெரும்பான்மை எல்லாருமே வந்து சேர்ந்து எல்லாம் வந்து ஒரு ஒரு மெஜாரிட்டி சிம்பிளாக சொல்லாமல் 99 பேர் சேர்ந்து ஒரு கருத்து சரி அப்படின்றாங்க. அந்த எதிர்ப்புறம் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து அவனுடைய மனசாட்சிப்படி இது தப்புன்னு தோணுது. அவன் 99 பேர் சொல்கிறார்களே என்பதற்காக ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அவன் மனசாட்சி எதை சொல்கிறதோ அதைத்தான் கேட்க வேண்டும் என்று காந்தி சொல்கிறார். எனக்கு இந்த போர்ஷன் ரொம்ப பிடிச்ச போர்ஷன். அண்ட் ஒரு ஃபேக் என்கவுண்டர், அந்த ஃபேக் என்கவுண்டரை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து இந்த படமாக எடுத்திருக்கிறார்கள். அண்டு நீங்கள் அந்த சமயத்தில் வந்து நான் நேர்காணல்கள்லாம் அளிப்பது கிடையாது. 2019 அந்த ஹைதராபாத்தில் அந்த என்கவுண்டர் நடந்தப்போ கடுமையாக நான் வருத்தப்பட்டேன். நான் சமூக வலைத்தளங்களில் என்னோடய கருத்தை வந்து இது மாதிரியான இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கொடுக்கக்கூடாது, இது தவறு அப்படின்ட்டு நான் சொன்னேன். எனக்கும் கடுமையான எதிர்வினைகள்லாம் வந்தேன். அது எப்படி ஒரு ப்ரூட்டல் மர்டர் நடந்திருக்கு, நீ எப்படி இப்படி பண்ணுறீங்க, ஒரு ரேப்பு அப்படிலாம் சொன்னாங்க. இப்போதும் நான் அதை விட்டுருங்க, இப்போதும் நான் மீண்டும் சொல்கிறேன். அந்த டெல்லியில் அந்த நிர்பயா ரேப்பு, அப்புறம் ஹைதராபாத்தில் இந்த டாக்டர் ரேப்பு, இது போன்ற ஒரு சில ப்ரூட்டலான ரேப்ஸ் வந்து கடுமையான கொந்தளிப்புகளை சமூகத்தில் ஏற்படுத்துகின்றன. அதனால் வந்து அந்த கொந்தளிப்புகள்லாம் ஏற்படும் போது பெரும்பாலான மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இவங்கெல்லாம் சுட்டுக்கோனா என்ன தப்பு அப்படின்வாங்க. இது மாதிரி டயலாக்லாம் வந்து இந்த படத்துலேயே வச்சுருக்காங்க. அந்த ஒரு ப்ராசிக்யூட்டராக வர ஒரு சீனியர் அட்வொகேட் வந்து பேசுவார், ஆமாம் இவர்களுக்கெல்லாம் வந்து பிரியாணி போட்டு இவங்க உடம்பை வந்து வளர்க்கணுமா, ஹாஸ்பிட்டலில் ஜெயிலில் வச்சு இவங்க உடம்பை வளர்க்கணுமா அப்படின்லாம் கேள்வி கேட்பார். நான் அந்த நிலைப்பாடு அந்த மாதிரி எந்த எவ்வளோ மோசமான குற்றமாக இருந்தாலும் சரி, இந்த என்கவுண்டர் போலீஸ் பிடிச்சிட்டு போய் சுடுற வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது நான் இன்றும் உறுதியாக இருக்கிறேன், என்றும் உறுதியாக இருப்பேன். என்ன காரணம்னா, அவன் நம்மளை மாதிரி நார்மலாக இல்லைன்றதுனால தான் ஒரு தப்பு பண்ணுறான். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தானே நம்ம ஒரு கவர்மெண்ட்டு, கோர்ட்டு, ஒரு சிஸ்டம்மு, போலீஸு இதெல்லாம் வச்சுருக்கோம். அவன் ஒரு கிரிமினல் ஒரு தப்பு பண்ணுறான்னா அவன் பண்ணுற தப்பையே வந்து ஒரு சிஸ்டத்துலேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பண்ணுறதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இதுக்கு எதுக்கு இந்த சட்டம் கோர்ட்டுலாம்? ஆளுகால் கையில் துப்பை கட்டு யார் நல்லா சுடுறாங்களோ சுட்டுட்டு போங்கட்டு விட்டுலாம் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று, இன்னொன்று, 2019 தான் அந்த ஹைதராபாத்தில் அந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நடந்தது. அவங்க 4 பேரும் என்கவுண்டரில் போட்டாங்க, நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்தியாவில் பாலியல் வன்முறையே நடக்கலையா? இந்த படத்துலேயே ஒரு காட்சி வரும், ஒவ்வொரு 16 நிமிடங்களுக்கு ஒரு முறை பாலியல் வன்முறை இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ இந்த இன்னொன்று, இந்த மாதிரி கிரைமில் ஈடுபடுறவன் 4 பேர் அங்கே சுட்டுட்டாங்களேன்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த வன்முறையில் ஈடுபடுவான், அபத்தமாக இல்லையாது. அதனால் என்றுமே என்கவுண்டர்களை ஆதரிக்கக்கூடாது. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏன் ஆதரிக்கக்கூடாதுன்றதை வந்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஸோ நான் குறிப்பிட்டது போல், இந்த JNU யூனிவர்சிட்டி, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அண்டு ஒரு அட்வொகேட், மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு அட்வொகேட், இது மாதிரியான ஒரு 5-6 கேரக்டரில் வச்சுக்கிட்டு நான் சொன்ன இந்த அவ்வளவு சம்பவங்களையும் பின்னி கதையாக, திரைக்கதையாக உருவாக்கி இருக்கிறார்கள். எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணணும், இந்த விஷயங்களை சாட வேண்டும் என்பதற்காக இந்த கதை உருவாக்கப்பட்டுள்ளது என்ற எண்ணம் நான் படம் பார்க்கும்போது நினச்சேன். நான் இந்த மாதிரி இந்த சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இடதுசாரிகள் படம் எடுத்தாங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகளை உயர்த்தி பிடிக்கிற மாதிரி நிறைய காட்சி அமைப்புகள்லாம் இதெல்லாம் வரும், அது மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்ற இந்த எண்ணத்தோடு தான் நான் இந்த படத்தை பார்க்க தொடங்கினேன். ஆனால் எந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் தோணாது. ஏனென்றால் அவ்வளோ அழகாக இந்த திரைக்கதை பின்னப்பட்டிருக்கிறது. அண்டு வந்து இந்த டயலாக்ஸ் வந்து நம்ம அந்த காலத்தில் மாதிரி பழைய திரைப்படங்களை, கருப்பு வெள்ளி திரைப்படங்களை போல் வந்து இந்த காலத்தில் டயலாக்ஸ்லாம் வச்சா யாரும் பார்க்க மாட்டாங்க. இது என்னது, ரேடியோவில் நாடகம் போடுற மாதிரி இருக்கேன் நினச்சிருவாங்க. ஆனால் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கலன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றங்கள். வக்கீலுக்கு வேலை பேசுகிறது தானே, வக்கீல் பேசுவார், ஜட்ஜு பேசுவார், எதிர்த்தரப்பு வக்கீல் பேசுவார். அந்த நேரங்களில் அந்த வசனங்களை பயன்படுத்தி நீங்கள் பல்வேறு கருத்துக்களை உள்ளே சொல்ல முடியும். அதை ரொம்ப அற்புதமாக இந்த படம் பயன்படுத்தியிருக்கிறது. கோர்ட் ரூம்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்காங்க, பட் அவங்க எவிடன்ஸ் எல்லாம், விட்னஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரமட்டைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த கோர்ட் ரூம்லாம் ரொம்ப ப்ராப்பராக, குறிப்பாக அந்த ப்ராசிக்யூட்டரோட பிஹேவியர், டிஃபென்ஸ் கவுன்சிலாக வரக்கூடிய பிருத்திவிராஜோட அந்த கேரக்டர், இதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பார்த்து முடிக்கும்போது நீங்கள் ஒரு மட்டும் உறுதியாக சொல்கிறேன், குறைந்தபட்ச சிந்தனை திறனும் மனசாட்சியும் உங்களுக்கு இருந்தால் ஒரு நாளும் நீங்கள் போலி என்கவுண்டர்களை ஆதரிக்க மாட்டீர்கள். அந்த அளவுக்கு அழகாக ஏன் போலி என்கவுண்டர்களை ஆதரிக்கக்கூடாது, அண்ட் இது போன்ற போலி என்கவுண்டர்களின் பின்னால் என்னென்ன சதித்திட்டங்கள் எல்லாம் இருக்கக்கூடும் என்பதெல்லாம் ரொம்ப அழகாக இந்த கதையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த என்கவுண்டர்களுக்கு பின்னாடியும் ஒரு பிளாட் இருக்கும், அந்த பிளாட்டு எவ்வளோ ஒரு டிசீட்ஃபுல், டேஞ்சரஸ் பிளாட்ன்றது நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியும். அண்ட் இந்த படத்தில் இந்த கதையில் வந்து ஒரு காட்சியோடு இன்னொரு காட்சியை வந்து தொடர்பு படுத்துவது, அண்டு ஃபஸ்ட் ஆஃபில் வந்து ஒரு விதமான சித்திரத்தை வரைந்து முடித்துவிட்டு இரண்டாவது பகுதியில் அந்த சித்திரத்திற்கு நேராக மாறுபட்ட ஒரு சித்திரத்தை
காண்பித்து இந்த இரண்டு சித்திரங்களையும் இணைக்கிறது தான் வந்து ஒரு இயக்குனர் மற்றும் திரைக்கதை ஆசிரியரோட சாதனை. அதை வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தின் இயக்குனர் செய்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு இயல்பாக வந்த எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த படத்துக்கு பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெருசெல்லாம் ஒன்றும் செலவே இருக்காது. இருக்கிறதுலே பெரிய ஹீரோ பிருத்விராஜ், அதில் நடுவில் வந்து ஒரு ஒன்று ரெண்டு சாங்கு பேத்தோஸ் மாதிரி வந்து ஒன்று பேக்ரவுண்டில் வரக்கூடிய ஒரு ரெண்டு இரண்டு அல்லது மூன்று பாடல்கள் வரும். அண்டு மற்ற கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நமது ஊரை சேர்ந்த நடிகர் இளவரசு அவர்களும் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்டு நிறைய இடங்களில் தமிழ் பேசும் கேரக்டர்கள் வந்து இந்த படத்தில் வருகின்றன. இது பார்த்தீங்கன்னா ஓவரலாக செலவுனா பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் லொக்கேஷன்லாம் சேர்த்து பெரிய அளவில் ஒரு நாலு கோடிக்குள் இந்த படத்தை எடுத்து முடித்து விட முடியும். கதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல். இந்த கதைக்காக டைரக்டர் ஒன்றும் மெனக்கிடவே இல்லை. ரொம்ப தேடி போய் ஊட்டிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் வில்லேஜில் தான் இந்த கதை இருக்குது அப்படின்லாம் ஒரு கஷ்டப்பட வேண்டியதில்லை. டெய்லி செய்தித்தாளை படிச்சுட்டு நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை உருவாக்கியிருக்கலாம். அந்த இயக்குனருக்கு ஜிஜோவுக்கு தோன்றிய அந்த கற்பனை வளம் இப்படி ஒரு கதையை உருவாக்கலாம் என்பது அதைவிட ஏராளமான பண வசதி கொண்ட தமிழ் திரையுலகிற்கு ஏன் தோன்றவில்லை என்பது உள்ளபடி எனக்கு வருத்தம். என்னுடைய விருப்பத்தையும் சேர்த்து இதில் சொல்லிடுறேன். நல்ல பிரபலமான ஒரு திரைப்படங்கள் ஒரு மொழியில் வெற்றி பெற்றால் அதை வந்து பிற மொழியில் ரைட்ஸ் வாங்கி அதை வந்து மொழி மாற்றம் அதை வந்து மீண்டும் ரீமேக் பண்ணி வெளியிட்டு பல்வேறு திரைப்படங்கள் நல்ல வெற்றியை பெற்றிருக்கின்றன. இவர் திரு அஜித் அவர்கள் கூட அமிதாப் பச்சன் நடித்த பிங்க் என்ற திரைப்படம், அதுவும் வந்து இந்த பாலியல் வன்புணர்வு பெண் உரிமை தொடர்பான திரைப்படம், அந்த படத்தில் அஜித் அவர்கள் வெறும் வழக்கறிஞராக வந்து அந்த படம் நல்ல வெற்றி பெற்றது என்று நான் நினைக்கிறேன். தமிழில் அந்த படம் இந்தியில் இதே போல் வெளியான இன்னொரு திரைப்படம் வந்து பிங்க். நடிகர் அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து அதில் வழக்கறிஞர் ரோலில் பண்ணியிருப்பார். நடிகர் அஜித் அவர்கள் அதே திரைப்படத்தை வந்து நேர்கொண்ட பார்வை என்ற ஒரு படத்தின் மூலம் நடித்தார். அதுவும் வந்து ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை தான் பெற்றது. இது போன்ற படங்களை தமிழில் வந்து பெரிய ஹீரோஸ் யாராவது வாங்கி பண்ணாங்கன்னா அவர்களால் வந்து இந்த சமுதாயத்துக்கு இன்னும் அதிகமாக பல்வேறு மெசேஜ் சொல்ல முடியும். இப்போ நான் என்னை போன்ற நபர்கள் வந்து ஒரு 10 சேனலில் போய் உட்காந்து தொண்டத்தனி கீழே இன்டர்வியூவில் பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹீரோ வந்து 2 நிமிஷம் டயலாகில் சொல்லிட்டு போயிட முடியும். அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய அவர்கள் ரசிகர் கூட்டங்களில் ஒரு 20% பேருக்கு இந்த செய்தி சென்று சேர்ந்தால் போதும். அது செய்தி சென்று சேர்ந்துச்சுன்னா நாளைக்கு அவன் தலித்தை இழிவுபடுத்த மாட்டான், இஸ்லாமியர்களை இழிவுபடுத்த மாட்டான், சக மனிதனை மனிதனாக மதிப்பான், அப்புறம் முக்கியமாக இந்த என்கவுண்டர்லாம் கொண்டாட மாட்டான். ஆனால் தமிழ் திரையுலகில் என்கவுண்டர்களை கொண்டாடும் திரைப்படங்கள் அதிகம் வந்திருக்கின்றன என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. எனக்கு இமீடியட்டாக நினைவுகிற படம் எதுன்னு கேட்டிங்கன்னா காக்க சூர்யாவோட கௌதம் திரைப்படம். இயக்குனர் சூர்யாவோட ஒன் ஆஃப் தி சூப்பர் ஹிட் மூவிஸ்னால் காக்க காக்க திரைப்படத்தை சொல்லலாம். அந்த படத்தில் வந்து சூர்யா அவரோட நண்பர்கள் தேர் ஆல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு மொட்டை மாடியில் இருப்பாங்க. மொட்டை மாடிலேருந்து எந்திரிச்சு கீழே பார்ப்பாங்க. கீழே பார்த்தோன்னே ஒரு முக்கியமான கிரிமினல் இருப்பான். சூர்யா வந்து பொடுக்குன்னு அவனை எடுத்து சுற்றி கீழே உட்காந்துக்குவார். உட்காந்தவொடனே பக்கத்தில் இருக்கலாம், ஏய் என்னடா அப்படி சுட்டுட்டு அப்படின்னு கேட்டால், ஆமாம் இவனை கொண்டு போய் வச்சு சோறு போட்டு கவர்மெண்ட் செலவில் இது பண்ணுமா, அவனுக்கு எவ்வளோ செலவாகும், இது பாரு 50 ரூபா ஒரு புல்லட் அப்படின்னுவார். அவருடைய தேட்டர் எல்லாம் ரசித்து கை தட்டுவாங்க. இதெல்லாம் பண்ணுறது இது இப்படியும் இப்படிலாம் வந்து நீங்கள் கதை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் சமூகத்தின் பொதுபுத்தியாக மாறுகிறது. செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு ரவுடியை வந்து 2 ரவுடிகளை வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு சுட்டு கொண்டாங்க. அவங்க ரவுடிங்கிறதுலாம் எனக்கு வந்து டிஸ்பியூட்டே கிடையாது. அதுக்காக பிடிச்சி வச்சு நீங்கள் சுடுவீங்களா? வழக்கமாக இதே கதை. காவல்துறை அதிகாரிகளை தாக்க முற்பட்டனர். காவல்துறை அதிகாரிகள் லாவகமாக தப்பித்து தற்காப்புக்காக எடுத்து சுட்டதில் பொசுக்குன்னு செத்து போயிட்டாங்க. இந்த கதை எத்தனை வருஷமாக கேட்டுட்ருக்கிறது. இதையெல்லாம் ஆதரிப்பதோட நீட்சி தான் அயனாவரத்தில் அந்த விக்னேஷ்ங்கிற விக்னாவை போலீஸை அடித்து கொண்டது. சுட்டாவும் நம்மளை ஒன்றும் பண்ணலையே, இவனே 4 மிதிப்போம் செத்து போயிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, தப்பிச்சலான்ற எண்ணம் தானே. ஸோ இந்த படம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சைலிங் அகேன்ஸ்ட் தி கரண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த நதியின் போக்குக்கு எதிராக எதிர்நீச்சல் போடுவது, அந்த எதிர்நீச்சல் போடுறது. அண்டு வந்து நான் பொது புத்தியோடு நான் உடன்பட மாட்டேன் அப்படின்றத வந்து அந்த பிருத்விராஜ் கேரக்டர் மூலமாக செகண்ட் ஹாஃபில் அந்த நிறுவர காட்சியை வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சில கடுமையான காட்சிகளின் மூலமாக வந்து நமது மனசாட்சியை உழுக்கும் வகையில் அந்த காட்சி அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கும். அண்டு ஜட்ஜாக வந்து நம்ம ஊரை சேர்ந்த கிட்டி என்கிற கிருஷ்ணமூர்த்தி வந்து நடிச்சிருந்தார். ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பிருத்விராஜோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஓவரால் இந்த படத்தை பற்றி உங்களுக்கு வந்து நான் அளிக்கக்கூடிய பரிந்துரை என்னவென்று கேட்டீர்கள் என்றால், நெட்ஃப்ளிக்ஸில் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா பாருங்கள். இல்லைன்னா இந்த படத்துக்காக 1 மாதம் ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து 1 மாதம் கழிச்சு வேணால் நீங்கள் விட்டுருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி பாருங்கள். சப்டைட்டில்ஸோடு வருது. அண்டு உங்கள் பிள்ளைகளை பார்க்க வையுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் இது போல் என்கவுண்டர் தப்பு என்பதை அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தினால் நாளை அவன் நல்ல குடிமகனாக உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.
அண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் தமிழில் இருக்கக்கூடிய பெரிய ஹீரோஸு அஜித் வந்து அந்த கேரக்டர் பண்ணிட்டார். இவர் இது விஜய் கூட இதுக்கு ரைட்ஸ் வாங்கி பண்ணலாம். அவர் இந்த ஆக்ஷன்னு அரபிக் குத்து போன்ற காட்சிகள் எல்லாம் இந்த படத்தில் வைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நல்ல கேரக்டர், நல்ல படங்களை உருவாக்க வேண்டும் நினச்சேன்னா விஜய் உள்ளிட்டது, விஜய்ன்றது ஒரு ஜஸ்ட் பேருக்காக சொன்னேன் நான். பெரிய ஹீரோஸ் இதோட ரைட்ஸை வாங்கி பண்ணாங்கன்னா வெறுமனே அவர்கள் பணம் சம்பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் மாற்றுவதற்கு ஒரு சிறு முயற்சிகளை எடுத்தார்கள் என்று அவர்கள் அறியப்படுவார்கள். ஆகையால் வந்து இந்த படத்தின் ஜனகணமான திரைப்படத்தின் ரைட்ஸை வாங்கி யாராவது ஒரு ஹீரோஸ் வந்து தமிழில் இன்னும் அழகாக அது மெருகூட்டி கூட பண்ணலாமே, ரைட்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அது மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நமது எஸ்டிசி வேர்ல்டு நேயர்களுக்கு, இந்த காணொலியை பார்க்கும் நேயர்களுக்கு நான் கூறிக்கொள்வது, தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள். அண்டு ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் மூவி. உங்களை அத்தனை பேருக்கும் இந்த அளவுக்கு பிடிக்காமல் போகலாம், பட் பார்க்க வேண்டிய படம் என்று தயங்காமல் பரிந்துரை செய்யக்கூடிய படமாக ஜனகணமன அமைந்திருக்கிறது. நன்றி நேர்களே, மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.